கரெக்டாக இப்போ 7 மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அலிப்பிரி பாதை தான் போக போகிறோம். ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. 7 மணிக்கு தொடங்கின பயணம் நம்ம எப்போ முடிக்கிறோன்னு பார்க்கலாம். படிக்கட்டு ஏறத்துக்கு முன்னாடி ஒரு கற்பூரத்தை காட்டிட்டு, கோவிந்தா பெருமானே நல்லபடியாக சீக்கிரமாக நாங்கள் மலை ஏறி வந்துடணும்ப்பா அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு போனவங்க பாருங்கள், அங்கே ஒரு பெரிய பன்னி ஒன்று தெரியுது, காட்டு பன்னி. இதே மாதிரி நிறைய விலங்குகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. போகிற இடத்துலலாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்டிக்ஸை வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அந்த குச்சிகளை எடுத்துகிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 4 பேர் 5 பேராலாம் போகக்கூடாது, ஒரு 50 பேராக தான் போகணும்னு நிறுத்தி வச்சு தாங்க அனுப்புனாங்க. ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த வாட்டி திருமலை திருப்பதி போனது வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, புலி வருது, அங்கங்கே கரடி வருது, ஸோ ஜாகிரதையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த த்ரில்லிங்கான பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அலிப்பிரி பாதை போகிற ஃபுல் டீட்டெயில்ஸ், நீங்கள் நடந்து போகிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருமலை திருப்பதி அலிப்பிரி பாதை வழியாக நடந்து போக போகிறோம். இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். பார்த்திங்கன்னா ட்ரெயினே காலியாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ரிசர்வேஷன் கூட நாங்கள் பண்ணலை. எப்பொழுதுமே நாங்கள் ஒரு பிளானிங்கில் தாங்க வருவோம். திருப்பதி போகிற மாதிரி தான் நடுவில் தான் போவோம். ஸோ வீக்கெண்ட்ஸ் நாங்கள் மோஸ்ட்லி போகவே மாட்டோம். அதனால் ரொம்பவே காலியாக இருந்தது. நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணிக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பணுங்க. ஸோ பகலில் போனதால சீனரிஸ்லாம் நல்லா பார்த்துட்டு போக முடிஞ்சது. கீழ் திருப்பதிக்கு கரெக்டாக 6 மணிக்கு போய் சேர்ந்தவங்க. அலிப்பிரி பாதை போகிறதுக்கு ஜீப் தான் இருந்ததுனாங்க. ஒரு ஆளுக்கு 40 ரூபா வாங்கினாங்க. பஸ்ஸெல்லாம் எதுவும் இல்லை, ஜீப் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஜீப் பிடிச்சி அலிப்பிரி பாதைக்கு நம்ம போக போகிறோங்க. இப்போது அலிப்பிரி பாதைக்கிட்ட நம்ம வந்தாச்சுங்க. இருட்டாயிடுச்சு, இருட்டில் தான் ஏற போகிறோம். இரவு பயணம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இங்கே தான் லக்கேஜ் சென்டர் இருக்குது. இங்கே போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து லக்கேஜ் சென்டர் இருக்குது. அந்த லக்கேஜ் சென்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ் எல்லாமே பூட்டு கூட விற்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா இங்கே சேஃப்டியாக தான் இருக்கும் திருமலை திருப்பதியில் எப்பொழுதுமே. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் பூட்டு வாங்கி பூட்டி நீங்கள் லக்கேஜை கொடுத்துட்டு வந்துடலாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியுதுங்க, காளி கோபுரத்தில் இருக்கிற நாமமும் சங்கு சக்கரமும் எல்லாம் தெரியுது. உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். லக்கேஜ் கவுண்டரில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் நீங்கள் மேல் திருப்பதிக்கு போனவுன்னா லக்கேஜ் கவுண்டரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட லக்கேஜ்லாம் கொடுத்துட்றாங்க. கரெக்டாக 7 மணிக்கு மலை ஏற தொடங்குறவங்க. எத்தனை மணிக்கு எங்களோட பயணம் முடியுதுன்றத பார்க்கலாமாங்க. மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கற்பூரத்தை ஏற்றி, பெருமாளே நாங்கள் நல்லபடியாக மலை ஏறி வரணும்ப்பா அப்படின்னு கோவிந்தா கோவிந்தா சொல்லி ஒரு கற்பூர தீவாரணையை காமிச்சிட்டு மலை ஏற தொடங்கினவங்க. இங்கேருந்து நிறைய பேர் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு போவாங்க, குங்குமஞ்சா வச்சுக்கிட்டு போவாங்க. எல்லா ஸ்டெப்ஸுக்குமே என்னோடய வீடியோவை நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. திருமலை திருப்பதி போகிறதுக்கு 2 பாதை இருக்குங்க. ஒன்று ஸ்ரீவாரிமெட்டி, இன்னொன்று அலிப்பிரி. ஸோ 2 பாதையை பற்றியுமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. மலை ஏறும்பொழுதே மேலே திருமலையில் ஓடிட்டுருக்க சாங்ஸ் எல்லாமே இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்குங்க. நமக்கு ரொம்பவே ஒரு மனதுக்கு அமைதியாக இருக்குது. லக்கேஜை கொடுக்கும்பொழுது ஞாபகமாக உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு பெட்ஷீட்லாம் தேவைப்படும். ஆனால் நிறைய லக்கேஜை தூக்கிட்டு போனீங்கன்னா உங்களால் நடக்க முடியாது, நடக்கிறதே சிரமமாக இருக்கும். இங்கே லெஃப்ட் சைடு வந்து ஒரு அழகான இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்துட்டு நடுவில் பெருமாள் இருந்தார். அதை சுற்றி வந்து பசுமாடுகள் தாங்க இருந்தது. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ரொம்பவே சுத்தமாகவும் பசுமாடுகள் இருக்குது. சாணம் போட்டாலும் சரி, உடனே அதை உடனே அந்த ஸ்பாட்டே க்ளீன் பண்ணி அவ்வளோ க்ளீனாக வச்சிடுறாங்க. இப்போ கரெக்டாக ராஜகோபுரத்துக்கிட்ட போயிட்டோங்க. ராஜகோபுரத்துக்கிட்ட என்ன போனால் என்னடா இவ்வளோ குச்சிங்க கொட்டி வச்சுருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நைட்டு நாங்கள் ஏற தொடங்கினது 7 மணின்றதுனால இரவு பயணம்னால திகில் பயணமாக தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ எல்லார் கையிலையுமே வந்து இவ்வளோ பெரிய குச்சியை கொடுத்துட்டாங்க. எல்லா அங்கே இருந்தவங்க எல்லாருமே அந்த குச்சியை வச்சு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா போகிற வழியில் புலிகள் வருது, சிறுத்தை வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பேட்சாக தான் அனுப்புகிறாங்க, தனியாக அனுப்புறது கிடையாது. நைட்டு 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அலௌடு, அதுக்கப்புறம் அலௌட் கிடையாது. மார்னிங் திரும்பி ஒரு 3 o'clock மேலே தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30-50 பேருக்குள்ளே இருந்தால் தான் அவங்க விடுறாங்க. 4 பேர் 5 பேர் இருந்தால் விடுறது இல்லைங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு செக்கிங் கவுண்டர் ஒன்று வச்சிடுறாங்கங்க.
வெற்றிகரமாக 200 படிக்கட்டு வந்துட்டோங்க. மொத்தம் எவ்வளோ படிக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3550 படிக்கட்டுங்க. அதில் 200 படிக்கட்டு தான் வந்திருக்கும். இன்னும் 3350 படிக்கட்டு ஏறணுங்க. நீங்கள் ஒரு எம்டி கேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டால் போதுங்க. இங்கே வந்து தண்ணிக்கும் ஒரு பாத்ரூம்க்கும் அதுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காதுங்க. பழைய இடத்துல பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதுவும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. தண்ணியுமே நம்ம வீட்டில் கிடைக்கிற கேன் வாட்டர் என்ன அதை விட சூப்பராக இருக்குங்க தண்ணியுமே. ஸோ வந்து நீங்கள் தண்ணிக்கும் இங்கே பிரச்சனை இல்லைங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. வயசானவங்க இருக்கும்போது அவங்கள பகலில் கூட்டிகிட்டு வாங்கங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் பகலில் நடந்து வந்துட்டீங்கன்னா தெரியாது, இரவு நேரத்தில்ன்றது இந்த இப்போலாம் வந்து கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வர வேண்டியதாக இருக்குங்க. நீங்கள் லக்கேஜ் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. நைட்டு நேரத்தில் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணுறது கிடையாது, அதனால பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நான் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு 10 பேக் மலை ஏறும்பொழுது வந்து நைட்டு 7 ஏற தொடங்கி மறுநாள் காலையில் 7-8 தாங்க போய் சேர்ந்தோம். ஸோ அங்கங்கே பெட்ஷீட்டை விரித்து நல்லா தூக்கம் போட்டாச்சு. இந்த வாட்டி வந்து எப்படி இருக்கோன்றது தெரியலதுக்காக ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க, வேறு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்களுமே குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அங்கங்கே கடைகள் இருக்குங்க. ஆனால் டிஃபன் கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி கோபுரத்தாண்ட மட்டும்தாங்க இருக்குது. முடியலைங்க, பயங்கரமாக மூச்சு வாங்குச்சு. ரொம்பவே இருட்டாக இருந்தாலும் என்னால் எதையுமே கிளியராக ஃபோட்டோ எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் என்னென்னா பின்னாடியே போலீஸ்காரங்க 2 வந்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி போகிற வழி எல்லாமே பெருமாளோட 10 அங்கங்கே சிலைகள் வச்சுருந்தாங்கங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பன்னி ஒன்று போச்சு. அந்த பன்னி கூட்டம் தான் நிறைய அங்கங்கே இருந்தது. அங்கங்கே சிறுத்தை வரும், புலி வரும்னாங்க. எங்கே திடீர்னு வந்து பாஞ்சு கடிச்சிருமோன்னு கூட ஒரு பயம் கூட இருந்தது. ஏன்னா நடுவில் வந்துட்டு ஒரு குழந்தைய வந்து ஒரு சிறுத்தை தூக்கிட்டு போச்சுருந்தாங்களே, அதுலேருந்தாங்க இவ்வளோ பிரச்சனையுமே இருக்குது. பாருங்கள், ஒருத்தர் வந்து படிக்கட்டு ஃபுல்லாகவே கற்பூரம் ஏற்றிட்டு போயிட்டுருக்காருங்க. நடக்கிறதுக்கே கஷ்டன்றோம், படிக்கட்டு ஃபுல்லாக கற்பூரம் ஏற்றிட்டு போகிறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. இப்போ எத்தனை படிக்கட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 படிக்கட்டு ஏறிட்டோங்க. 900 படிக்கட்டு ஏறுறதுக்குள்ள ரொம்பவே மூச்சு வாங்கிடுச்சு. என்னன்னா பின்னாடியே வந்த போலீஸ்காரங்க எங்களை உட்காரவே விடலைங்க. பாருங்கள், நாங்கள் தான் லாஸ்ட்டாக போகிறோம், சுற்றிரும் பாருங்கள், அவ்வளோ கூட்டமே இல்லை, காலியாகவே இருந்தது. நாங்கள் இந்த டைமில் சூஸ் பண்ணி போனோம். ஆனால் நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஈவினிங்காக ஒரு 4 நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம், 7 நடக்க ஆரம்பித்தது தாங்க ரொம்பவே தப்பாக போச்சு. சிறுத்தை புலி நடமாட்டமும் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமும் இருந்ததுங்க. எங்கேயுமே உட்கார விடலைங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 அப்படி தான் உட்காந்தோம். ரொம்ப நேரம்லாம் எங்கேயுமே உட்கார விடலை. சீக்கிரமாக ஏறுங்க, சீக்கிரமாக ஏறுங்க, உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த போலீஸ்காரங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கங்க. வெற்றிகரமாக 1200 படிக்கட்டை தாண்டிட்டோங்க. இந்த அலிப்பிரி மெட்டில் மொத்தம் 3550 படிக்கட்டுங்க, 9 டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல 24 நீங்கள் போகலான்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால விடிய காலையில் 3 இரவு 12 வரைக்கும் வச்சுருக்காங்கங்க. அப்பாடா, காளி கோபுரத்தானே வந்துட்டோங்க. கீழேருந்து நம்ம வந்து ஒரு நாமம் சங்கு சக்கரெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது இந்த நாம சங்கு சக்கரை தாங்க பார்த்தோம். இங்கே காளி கோபுரத்தான எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. நம்ம ஏதாவது ஒரு முடியலைன்னா இந்த இடத்துல போயிட்டு நம்ம டேப்லெட்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காளி கோபுரத்தாண்ட மட்டும்தாங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது டிஃபன்லாம் வேணும்னா இங்கே தான் சாப்பிட முடியும். வர வழியில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கடைகள் மட்டும்தான் இருக்குது. அந்த கடைகளில் ஏதாவது ஸ்நாக்ஸோ காஃபி இல்லை கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி ஏதாவது நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். குட்டி குட்டி கோவில்கள் மாதிரி அங்கங்கே இருந்தது. ஆனால் எல்லாமே அன்டைம்டுறதுனால மூடி தாங்க இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃப்ரீ டோக்கன் கவுண்டர் இருந்ததுங்க. அதாவது நம்ம இலவச தரிசனத்துக்கு இங்கே டோக்கன் கொடுத்துருவாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கங்க. ஏன்னா நாங்கள் 10 பேக் வந்தபோது கையில் வந்து ஒரு க்ரீன் கலர் டேப் மாதிரி கட்டி விட்டுட்டாங்க. ஸோ இந்த டேப்பை கட்டிட்டு போகும்போது நம்ம மேலே திருப்பதியில் வந்து சீக்கிரமாகவே சாமி தரிசனம் பார்த்துடலாம் அப்படி இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பொது தரிசனம் போகிறவங்களும் சரி நடந்து போகிறவங்களும் சரி ஒரே மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், டிஃபன் வாங்கிட்டோம், இட்லி சாம்பார் சட்னி. ஆனால் எதுவுமே சொல்லிக்கிற டேஸ்ட்டில் இல்லைங்க, அந்த அளவு நல்லா இல்லை. பசிக்க சாப்பிடலாம், ஆனால் இந்த இடத்தையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே இங்கே டிஃபன் கடை இருக்காதுங்க. நம்ம மேல் திருப்பதி போகிற வரைக்கும் இங்கே மட்டும்தான் டிஃபன் கடை இருக்குது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே சாப்பிட்டுட்டு தாங்க ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க காளி கோபுரத்துக்கிட்ட.
அங்கங்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுறாங்கங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே குச்சியை வச்சுட்டு நின்றுட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு கூட்டமே இருந்தது. கூட்டம் அதிகமாகிட்ட பிறகு அவங்கள அதுக்கப்புறம் விட்டாங்கங்க. அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க, அங்கங்கே நிற்காதீங்க, சீக்கிரமாக போயிடுங்க, புலிகள் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீவாரி மெட்டு பாதையை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். ஸ்ரீவாரி மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2400 படிக்கட்டு மட்டும்தாங்க இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6:00 ஈவினிங் 6 வரைக்கும் தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 கிலோமீட்டர் தாங்க, 2-4 hours நடந்து போயிடலான்னு சொல்கிறாங்கங்க. பாருங்கள், அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, சிறுத்தை வருது, கரடி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது பெரிய அனுமார் சிலைங்க. ஆமாங்க, அனுமார் கோவில்கிட்ட வந்துட்டோம். ஜீப்பில் போகிறவங்க கூட அங்கே நிறுத்திட்டு அனுமார் கோவிலை வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்களாங்க. ஸோ சிலை ரொம்பவே பெருசாக இருந்தது. அங்கே நிறைய பேர் நின்று சாமியை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கங்க. நாங்களே ஸ்ரீவாரி மெட்டு பாதையில் தாங்க வரலான்ற மாதிரி இருந்தோம். ஆனால் அன்டைம் ஆகிட்டதுனால அலிப்பிரி பாதையில் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவாரி பாதை வந்துட்டு ரொம்பவே நெட்டாக இருக்குமாங்க, நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இடத்துலையுமே எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்கங்க. அங்கங்கே ஒரு ஒரு கோபுரத்துக்கிட்ட வந்து மக்களை ஸ்டாப் பண்ணி நிறைய பேரை, ஒரு 50 ஒரு 100 வச்சு அதுக்கப்புறம் அனுப்புகிறாங்க. எதனால் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா, சிறுத்தைகள் வந்து குழந்தைங்களை வந்து பிடிச்சிருச்சுன்ற நடுவில் நம்ம செய்தி எல்லாமே கேட்டிருந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கனால கூண்டு வச்சு வேற பிடிச்சாங்களாங்க. ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதனால தாங்க இருந்துட்டு இருக்குது. நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா பன்னியை பார்த்தோம், அதுக்கப்புறம் மானை பார்த்தோங்க, வேறு எதையுமே பார்க்கல. வீட்டுக்கார தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அங்கே பறிச்சுன்ற கண்ணு தெரியுது பார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எதையும் உத்து பார்க்கவும் முடியலை, உத்து பார்க்கவும் வேண்டான்னு சொல்லிட்டு கடகடன்னு எங்களோட நடைப்பயணத்தை மட்டும் நடந்துக்கிட்டே இருந்தவங்க. போலீஸ்காரங்களுமே எங்கேயுமே எங்களை நிற்கவே விடலை. அவங்களுக்குமே வர மக்களை வந்து சேஃப்டியாக கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா. திருமலை தேவஸ்தானத்தை வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ரொம்பவே கிளீனாக இருக்கும், எந்த நேரம் பார்த்தாலும் கிளீனாகவே இருக்குங்க. ரோடு முதற்கொண்டு எங்கேயுமே குப்பை, நம்ம ஒரு மாதிரி மூக்கு பிடிக்கிறது, ஒரு அருவறுப்பாக இருக்கிறது, இல்லை கொசு கடிக்கிறது, இப்படி எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க எந்த இடத்துலையுமே. இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு வந்த குச்சி எல்லாமே வாங்கிக்கிறாங்கங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது பார்த்திங்கன்னா ரோடுங்க. ஸோ ரோடுன்றதுனால நமக்கு பயம் இல்லை, பஸ்ஸு ஜீப்பு இது எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ட்டு கொடுத்த குச்சியை வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ரோடு தான். ஆனால் நம்ம ரோடுனாலுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஓரமாக போகணும். எவ்வளோ ஒரு ஆழமாக இருக்குது பாருங்கள், இருட்டாக இருக்குது. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:30 இருக்குங்க. இங்கே இந்த 3 பாருங்களேன், இந்த 3 குரங்குகள் வந்துட்டு ஒன்று காதை பொத்திட்டு, ஒன்று கண்ணை பொத்திட்டு, ஒன்று வாயை பொத்திட்டு இருக்குமே அந்த மாதிரி இருந்தாங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருந்ததுங்க, அங்கேயுமே ஒரு கும்பிட போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. 2818 போல இருக்குது படிக்கட்டு. எங்க இன்னும் 2 கிலோமீட்டர் தாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, முகலிமேட்டா கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து 500 படிக்கட்டு தாங்க. இந்த படிக்கட்டு வந்து ரொம்பவே செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படிக்கட்டில் வந்து நிறைய பேர் முட்டி போட்டுட்டு ஏறுவாங்களாங்க. நாங்கள் போன நேரத்தில் ரொம்பவே காலியாக இருந்தது. பகல் டைமில் போயிருந்தால் ஒருவேளை சம கூட்டமாக இருந்திருக்கலாம் போலங்க. எங்களாலேயும் சரி பசங்களாலேயும் சரி ஏறவே முடியலங்க. அந்த குச்சி கொடுத்ததும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. அந்த குச்சியை பேலன்ஸ் பண்ணிகிட்டே ஓரளவு நடந்து வந்துட்டோம். ஆனால் சில இடத்துல எங்களால் உட்காராமல் இருக்கவே முடியலைங்க. ஒரு 2 ஒரு 5 அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டாது அங்கங்கே உட்காந்துக்கிட்டோம். கண்டிப்பாக விட்டுருந்தாங்கன்னா ஒரு தூக்கமே போட்டிருந்துருப்போம், எங்களாலலாம் முடியாது. அவ்வளோ தூரம் நம்ம நான்ஸ்டாப்பாக நடக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏறும்போதே இறங்கிட்டு இருந்தாங்க. என்னடா இறங்குறாங்க அப்படின்னு
வந்துட்டு என்னப்பா இப்போ சாமி பார்த்துட்டு இறங்குறீங்க? ஆமாங்க, நாங்கள்லாம் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஏறியே போயிட்டு இறங்கி வந்துடுவோங்க, படிக்கட்டிலே பஸ்ஸெல்லாம் வரமாட்டோம் நாங்கள். அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஆனால் அதுவுமே ஒரு வகையில் ரொம்பவே நல்லது, நம்ம கால் கைக்கு வந்து ரொம்பவே நமக்கு பலமாக இருக்கோங்க. அவங்களால எவ்வளோ ஒரு கடினமான வேலையை கூட ஈஸியாக செஞ்சிட முடியுங்க. அப்பாடா, மேல் திருப்பதிக்கு நம்ம வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, குங்குமம்லாம் மஞ்சள்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. கீழே ஏறும்போது எப்படி கொட்டி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. மலை ஏறி வந்துட்டோன்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, 12:30 மலை ஏறி வந்திருக்கோங்க. 7 மணிலேருந்து 12:30 5 அவருக்குள்ளே வந்தது ஒரு பெரிய விஷயமா இருந்ததுங்க எங்களுக்கு. இதே தவிர உங்களுக்கு அலிப்பிரி பாதையை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம கீழே லக்கேஜ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த லக்கேஜ் டோக்கனை வச்சு நாங்கள் இங்கே கொடுத்த லக்கேஜை இங்கே வாங்க வந்திருக்கோங்க. ஏன்னா ஏறினா ஒரு பக்கத்துலேயே தான் அந்த லக்கேஜ் கவுண்டர் இருந்தது, அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. வாங்கிட்டு ஒரு காஃபியை சூடாக குடிச்சிட்டு நாங்கள் போய் ரூம் எடுக்க போயிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி சாமி பார்த்தோம், ஈஸியாக எப்படி ரூம் எடுத்தோம் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அழுத்த மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.